ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2021 எப்படி நம்ம நல்லா ப்ரொடக்டிவாக கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில குவைட்ஸை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்டடி ஸ்பேஸ் அந்த இடத்துல தான் நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்துட்டு அந்த மந்த்தையோ இல்லை அந்த இயரை கூட உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியும். ஸோ அதனால் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னா வந்துட்டு பிளானிங். ஸோ பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்துட்டு இத்தனை மணிக்குள்ளே இந்த அசைன்மெண்ட்டை வந்து முடிச்சிடணும், இன்றைக்குள்ளே இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளானிங் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதுவரையும் பிளான் பண்ணது இல்லை அப்படின்னா இதுக்கப்புறமா வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதான் உங்களுக்கான செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட். ஸோ கான்ஃபிடென்ட் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வேணும். நம்மளால் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்துட்டு அந்த இயரை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் ஒரு ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியும். ஸோ கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ இதுதான் தேர்ட் டிப். ஸோ ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா டைமிங். ஸோ நமக்கு டைமிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ டைமிங் படி ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் நல்ல ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு டைமிங் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு 9:30 10:30 வரையும் ஸ்டடி டைம், 11:30 12:30 வரையும் பிளேயிங் டைம், அந்த மாதிரி வந்துட்டு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஸோ டிப், ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா ஆக்டிவ், பி ஆக்டிவ். ஸோ ஆக்டிவாக நம்மளால் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த இயரியோ டேவியோ நம்மளால் கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருங்க. ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த 4 டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவையும் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.